السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய பேரவர்களால் ராபிதா என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய ராபிதத்து அகலி சுன்னா ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விஷேட இஸ்லாமிய எழுச்சி மாநாட்டிலே பெருந்திரளாக நாம் எல்லோரும் ஒன்று குழும் இருக்கின்றோம் ஒரு பத்தாயிரத்திற்கும் உட்பட்ட சகோதரர்கள் இதிலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம் அலமதுல்லா அல்லாஹூக்கே எல்லா புகழும் சுமார் பதிமூவாயிரத்திற்கும் அதிகமான சகோதரர்கள் இந்த மாநாட்டிலே கலந்திருக்கிறார்கள் தீவிர போக்கிக்கும் தேக்கமான நிலைக்கு இடையில் நடுநிலையான தௌஹீத் பிரச்சாரத்தை மக்கள் நேசிக்கிறார்கள் என்பதற்கு இந்த பெருந்திரளாக மக்கள் ஒன்று இருக்கின்ற இந்த காட்சி சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூக்கே எல்லா புகழும் அலகதுல்லா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஃபித்னாக்கள் இன்று உலகத்திலே மலிந்து போயிருப்பதை எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லோருமே ஃபித்தினாவுக்கு பயப்படுகிறோம் அதே நேரத்தில் ஃபித்னாவில் வீழ்ந்துவிடவும் செய்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஃபித்தினாக்கள் பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சஹிஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீதிலே உசாமா இபுனு ஜெய்த் அதையெல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவின் உயரமான ஒரு இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் கூட இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் ஹல் தரௌ நமா அரா நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் லே யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை நாங்கள் எதையுமே பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் ரசூல் சலல்லாஹ் ஹலிஸ்லமர்கள் சொன்னார்கள் ஃபைன்னி ல அர அல் ஃபித்தன தக்கா உஹிலால பொயூதிக்கும் கவாக்க ஃபித்னாக்கள் மலை துளிகள் விழுவது போன்று உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைவதை நான் பார்க்கிறேன் என்று நபி சொல்லா அலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸின் மூலம் முஸ்லிம் வீடுகளுக்குள் ஃபித்னாக்கள் நுழையும் என்பதை நபி சொல்லா அலி அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிற அதே நேரத்தில் எச்சரிக்கையும் செய்கிறார்கள் அதே போன்று சஹை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹிபின் அம்ருபின் அறிவிக்கிறார்கள் ரசூல் அலை வசல்லம் அவர்களுடைய ஒரு அழைப்பாளர் அஸ்ஸலா து ஜாமி தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் என்று மக்களை அழைக்கிறார் மக்கள் எல்லோரும் ரசூல் சலாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஒன்று சேர்கிறார்கள் மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்னால் எழுந்து சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் நன்மை என்று அவர் அறிந்ததை அவருடைய சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பது அவருக்கு கடமையாக இருந்தது இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் நன்மை என்று இருந்து அவர் அறிந்ததை அவருடைய சமுதாயத்திற்கு எத்தி வைப்பது கற்றுக் கொடுப்பது அவருடைய கடமையாக இருந்தது அதே போன்று அவர் எவைகளையெல்லாம் தீமை என்று அறிகிறாரோ அவைகளையெல்லாம் அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்வதும் அவருக்கு கடமையாக இருந்தது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள் தான் நன்மை என்று அறிந்ததை நமக்கு சொல்லுகிறார்கள் நாம் பார்க்க வேண்டிய ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக உங்களுடைய இந்த உம்மத்து இருக்கிறது இதனுடைய ஆரோக்கியமான பாதுகாப்பான நிலை அதன் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது அல்லாஹுவன் இந்த உம்மத்தின் ஆரோக்கியமான பாதுகாப்பான நிலை அதன் ஆரம்ப கட்டத்தில் தான் ஆக்கப்பட்டுள்ளது இந்த உம்மத்தின் பிற்பட்ட காலத்திலே சோதனைகளும் நீங்கள் நிராகரிக்கின்ற பல விஷயங்களும் இடம்பெறும் நீங்கள் விரும்பாத நீங்கள் பாவம் என்று கருதக்கூடிய பல விஷயங்கள் இந்த உம்மத்தில் இடம் வரும் ஃபித்னா ஃபித்னாக்களும் இந்த சமுதாயத்தில் வரும் ஃபை அகூல் அந்த நேரத்தில் இருக்கிற மூமின் சொல்லுவான் ஹாதிஹி ஹாதிஹி இதுதான் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்த என்னை அழித்து விடக்கூடிய ஃபித்னா என்ற ஒரு மூமின் கவலைப்படுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அவர்கள் அங்கு கூடியிருந்த சஹாபாக்கள் மத்தியிலே எச்சரிக்கை செய்த இந்த ஹதீஸை முஸ்லிமிலை நாம் பார்க்கிறோம் இப்படி நபிகள் நாயகம் அலை அவர்கள் பின்னால் இந்த சமுதாயத்தில் தோன்றும் என்பதை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எப்போது தோன்றும் என்பதையும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அதாவது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு மஜிலிசிலே கேட்கிறார்கள் ஐயுக்கும் எதுக்கூறு ஹதீஸ் ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் ஃபித்னா தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸை உங்களில் யார் குறிப்பிடுவார் என்று கேட்டார்கள் ஏனென்றால் ஃபித்னா தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து உமர் அலி அல்லானவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள் உங்களில் யார் ஃபித்னாவுடைய ஹதீஸை சொல்லுவார் என்று அதற்கு உதயபத்து அம்மான் ரதி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீஸ் எனக்கு மனப்பாடமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்று சொன்ன போது உமர் அலி அல்லவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தில் நீ துணிச்சலானவனாக இருக்கிறாய் தால் உஸ்கூர்லனா வந்து அந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லு என்று சொன்னார்கள் உதைவரா ரலியல்லாஹு ஹதீஸ் சொல்லுகிறார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஃபித்னது ரஜுல் ஃபீ அஹலிஹி வ மாலிஹி துக்கஃபி Ruhஸ்ஸலா வஸ்ஸௌம் வல் ஹஜ் வ ஸதகா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் சம்பந்தமாக அவனுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை பொறுத்தவரையில் அவற்றை அவனுடைய தொழுகை அவனுடைய நோன்பு அவனுடைய ஹஜ் அவனுடைய ஸதகா அழித்துவிடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பித்னாக்களை அவன் செய்யக்கூடிய நல்லறங்கள் அழித்துவிடும் என்ற ஹதீஸை உதைபார் உதயல்லானோர்கள் சொல்கிறார்கள் உமர் அலி அல்லானோர்கள் சொன்னார்கள் உதைபாவை இந்த ஹதீஸ் எனக்கும் தெரியும் இந்த ஹதீஸை நான் கேட்கவில்லை இன்னமா அஸ் அலுக் அனில் ஃபித்னத் அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர் நான் உன்னிடத்தில் கேட்கிற பித்னா எது என்று கேட்டால் கடல் அலை அடிப்பது போன்று இந்த சமுதாயத்தில் வீசப்போகிற பித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் அது பற்றி உங்களுக்கு என்ன கவலை அதற்கும் உங்களுக்கும் இடையில் இந்த சமுதாயத்தில் கடல் அலை அடிப்பது போன்று அடிக்கப் போகிற வித்தினாக்கள் தோன்ற போகிற வித்தினாக்களைப் பொறுத்தவரையில் அதற்கு உங்களுக்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு வாசல் இருக்கிறது அந்த அன்ஹுபயீத் அந்த வாசலிலிருந்து நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள் உமரே நீங்கள் அந்த வித்தினாவுக்குள் மாட்ட மாட்டீர்கள் என்று சொன்ன நேரத்தில் உமரலியல்லானவர்கள் கேட்கிறார்கள் அ யுஃப்த பாபுல் முகலக் அம் யூகஸ் அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றுவதற்கு தடையாக போடப்பட்டிருக்கிற வாசல் வாசல் அல்லது மூடப்பட்டிருக்கிற அந்த உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு ருதியல்லானவர்கள் சொன்னார்கள் பல் பல்யூகர் அது உடைக்கப்படும் என்று சொன்னார்கள் வேறு சில ரிவாயத்துகளிலே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அந்த வாசல் உமர் அலி என்பதுதான் என்பதை நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது அதாவது ஃபித்னாவுடைய கதவாக ஃபித்னாவுடைய வாசலாக இருந்தது உமர் அலிவனோர்கள் அவர்கள் உடைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கும் போது வெட்டப்படுகிறார்கள் அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் கடல் அலை அடிப்பது போன்று ஃபித்னாக்கள் அடிக்க ஆரம்பித்தன உஸ்மான் அலி அல்லானோர்களுடைய காலம் அலி அலி அல்லானோருடைய காலம் உமையாக்களுடைய காலம் அப்பாசிரியர்களுடைய காலம் தொடர்ந்து ஃபித்னாக்கள் அதிகரித்து கொண்டு வருவதை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்க முடிகிறது எனவே உமர் அலி அல்லோருடைய மவுத் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலை ஃபித்னாவுடைய வாசலை திறந்து விடுகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இன்றைய காலத்தில் முஸ்லிம் உலகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு ஃபித்னாக்களை இந்த முஸ்லிம் உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது உண்மையிலே அவற்றையெல்லாம் பட்டியலிடுவதற்கு இந்த குறித்த நேரம் நமக்கு இடம் தர மாட்டாது மேலோட்டமாக நாம் பார்க்கிற நேரத்தில் இந்த சமுதாயத்திலே பல்வேறு ஃபித்துனாக்களை நாம் காண முடிகிறது இந்த முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற பித்னாக்களில் மிக பயங்கரமான ஃபித்னா ரீதியான பித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது கொள்கையோடு இஸ்லாமிய கோட்பாட்டோடு கொள்கையோடு தொடர்பான பித்னா தான் இன்று முஸ்லிம் உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய பித்னாவாகும் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நபியல் நாயம் சலல்லா அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போன்று உமர் அலி அல்லோருடைய வபாத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் அக்கைதா ரீதியான பித்னாக்கள் ஆரம்பித்து விட்டன அதிலும் குறிப்பாக ரசூல் சலல்லாஹு அலை அவர்கள் இராக் உருவாகக்கூடிய இடம் என்று அடையாளப்படுத்தினார்கள் அந்த இராக்கில் இருந்து கொள்கை ரீதியான பல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பித்தன அந்த வெளிப்பாட்டை நாம் பார்க்கும் போது அங்கிருந்துதான் தோற்றம் பெறுகிறார்கள் அங்கிருந்துதான் மொத்தசிலாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள் அங்கிருந்துதான் ஹவாரிஜுகள் தோற்றம் பெறுகிறார்கள் இப்படி கொள்கை ரீதியான உமரலிவான வபாத்தை தொடர்ந்து உம்மத்திலே வர ஆரம்பித்தது இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்திலே முஸ்லிம் உம்மத் மிக கடுமையாக கொள்கை ரீதியான பித்னாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கடந்த நூற்றாண்டிலே இந்தியாவிலே மிர்சா குலாம் அகமது என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை நபி என்று வாதிட ஆரம்பித்த நேரத்தில் பிரிட்டிஷ் அவனை அழைத்து அவனை முழுக்க முழுக்க ஊக்கப்படுத்தி எல்லா வகையான வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக அவனை மாற்றிவிட்டது என்பதை நம்மிலே பலர் அறிந்து வைத்திருக்கிறோம் அதே போன்று ஷியாக்களுடைய ஃபித்னா நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு வந்தாலும் அண்மை காலத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகள் யூதர்கள் போன்ற மிக மோசமான கூட்டத்தவர்களின் சதி திட்டத்தினால் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பித்னாவாக இந்த ஷியாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக ஒரு படத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்து ஈரான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த நாடு போன்ற ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் யூதர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய கொள்கை ரீதியான பித்னாவை இந்த சமுதாயத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஈரானும் ஷியா தலைவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் இந்த பித்னா நம்முடைய நாட்டையும் விட்டு வைக்கவில்லை நம்முடைய நாட்டிலே இருக்கிற அவர்களுடைய தூதரகத்தின் ஊடாக அவர்கள் பலவிதமான இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய கொள்கை தெரியாத மக்கள் இஸ்லாமிய அக்கைதா தெரியாத மக்கள் வறுமனே சமுதாயம் புரட்சி போராட்டம் அமெரிக்க எதிர்ப்பு யூத கோஷம் யூதர்களுக்கு எதிரான கோஷம் என்ற இந்த தத்துவங்களை மாத்திரம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஷியாக்களுடைய உள்ளாகி கொண்டு இன்றைக்கு ஷியாக்களை நியாயப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே நம்முடைய நாடு மிக கடுமையான முறையில் திட்டமிடப்பட்டு இந்த பித்னாவை சந்திக்க திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டிலே பல மதரசாக்கள் பல அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான சென்டர்கள் அதே போன்று ஒரு பல்கலைக்கழகம் கூட இன்று உருவாக்கப்பட்டு இன்று படித்தவர்கள் என்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மூளைத்தலைமை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஷியாக்களுடைய கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே ஷியாக்களை சிம்பிளாக நீங்கள் இடைபோட்டு விடக்கூடாது அமெரிக்காவுக்கு ஏசுகிறான் இஸ்ரேலுக்கு ஏசுகிறான் தன்னை ஒரு பெரிய முஸ்லிம் தலைவனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கையின் பயங்கரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் மிக மோசமான பல கொள்கையை உடையவர்கள் அதிலே பிரதானமான கொள்கை நம்மிடம் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் இல்லை என்று சொல்பவர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஷியாக்களோடும் இது பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்களுடைய இந்த வாதத்தை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஷியாக்கள் சொல்லுகிறார்கள் இன்று நம்முடைய கையில் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் கிடையாது இது திரிவுபடுத்தப்பட்ட குர்ஆன் இதிலே நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன நிறைய விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன ஒரிஜினல் குர்ஆன் அவர்களுடைய மறைந்திருக்கிற இமாம் முகமது அஸ்கரி என்பவரிடம் இருக்கிறது அவர் வரும்போது கொண்டு வருவார் அது நம்முடைய குர்ஆனை விட அதிகமான வசனங்களை கொண்ட குர்ஆனாக இருக்கும் என்ற கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை அது மட்டுமல்ல இந்த ஷியாக்கள் புகாரி முஸ்லிம் அபுதாவுத் முஸ்னத் போன்ற எந்த ஹதீஸ் கித்தாபுகளையும் ஏற்றுக்கொள்பவர்கள் கிடையாது உங்களோடு பேசும்போது சில நேரங்களில் நாங்கள் இந்த குரானை தான் வைத்திருக்கிறோம் என்று காட்டுவார்கள் இந்த ஹதீஸ் கிதாபுகளை தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று உங்களிடத்தில் காட்டுவார்கள் இப்படி அவர்கள் காட்டுவதற்கு அடிப்படை காரணம் அவர்களிடம் இருக்கிற தக்கையா என்ற கோட்பாடாகும் தக்கையா என்றால் அவர்கள் தக்கையாவை எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் மார்க்கத்தின் பத்தில் ஒன்பது பகுதி தக்கையாவிலே தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மார்க்கத்தின் பத்தில் ஒன்பது பகுதி தக்கையாவிலே தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இரட்டை வேடம் போடுவது முஸ்லிம்களிடம் போகும்போது முஸ்லிம்களை போன்றவர்களை காட்டிக் கொள்வது இதுதான் அவர்களிடத்தில் இருக்கிற என்ற கோட்பாடு இந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களோடு பேசும்போது நாங்கள் இந்த திரைமத்தில் குரானை தான் வைத்திருக்கிறோம் நாங்கள் புகாரியை தான் படிக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது அவர்கள் குரானை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஷியாக்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் என்று சொல்பவர்கள் மதம் மாறியவர்கள் என்று கூசாமல் சொல்பவர்கள் ஒரு சஹாபியை இரண்டு சஹாபாக்களை அல்லது சில சகாபாக்களை சல்மான் ருஷ்டி கொச்சையாக பேசிவிட்டான் என்பதற்காக வேண்டி கிளந்திருந்த இந்த சமுதாயம் என்ற ஷியாக்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களையும் ஏழு ஏழு பேரை தவிர உள்ள மற்ற அனைவர்களும் மூர்த்தத்தாக மாறிவிட்டார்கள் என்று நாக்கூசாமல் சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபித்னா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி ஷியாக்கள் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இன்னொரு என்றால் யார் இந்த உலகத்திலே தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தி அதே நேரத்தில் எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய புத்திக்கு படக்கூடிய குரானையும் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய புத்திக்கு படாத எங்களுடைய அறிவுக்கு எட்டாத எந்த ஒன்றும் குர்ஆனாகவோ ஹதீஸாகவோ இருக்க முடியாது என்ற வாதத்தை இந்த உலகத்தில் முதலில் வைத்தவர்கள் இந்த இன்றைக்கு நிறைய பேர் படித்தவர்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது கவர்ச்சியாக இருக்கிறது இஸ்லாம் லொஜிக் மார்க்கம் கிடையாது இஸ்லாம் மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிற மார்க்கம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அழிவு அல்லானோர்கள் இந்த பகுத்தறிவை முற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை காணும்போது அவர்கள் சொன்னார்கள் அதாவது நாம் அணியக்கூடிய சொக்ஸ் திக்காக இருந்தால் அந்த சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இந்த சட்டம் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் தெரிந்தவர்களுக்கு இது புரியும் சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது அலுவலானவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே அறிவை அடிப்படையாக கொண்டு சிந்தனை அடிப்படையாக கொண்டு இந்த மார்க்கம் இருக்குமாக இருந்தால் தடவும் போது கீழே தடவ வேண்டுமா மேலே தடவ வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அறிவு என்றால் கீழே கீழேதான் தடவுவதுதான் அறிவு நீங்கள் ஒது செய்கிற உறுப்புகளை எல்லாம் கழுவுகிறீர்கள் தலையை மசகு செய்கிறீர்கள் காலை கழுவுவதற்கு பதிலாக நீங்கள் காலுக்கு மேலே மேலே அந்த தடவுகிறீர்கள் மார்க்கத்தை நிறுவுவதற்கு இருந்தால் கீழே தடவ வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே மார்க்கம் என்பது தர்க்க ரீதியானது அல்ல ஒரு நான் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்லாதவன் இந்த மார்க்கத்தில் அறிவை பயன்படுத்தலாம் அவன் வந்து லொஜிக்கை பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம்

தாடி வளர்ப்பது அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டல் ஆண்களே நகை தங்க நகை அணியக்கூடாது என்று கேட்டால் அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஏன் பன்றி சாப்பிடக்கூடாது என்றால் அல்லாஹ் குரானில் தடுத்திருக்கிறான் இவ்வளவுதான் நம்முடைய பதில் இங்கே தாடி ஆண்மை தங்கம் ஆண்மையை குறைக்கும் பன்றியிலே கிருமி இருக்கிறது என்பதெல்லாம் இஸ்லாம் கிடையாது ஒருவன் உங்களிடத்திலே வந்து

மேகராஜா அறிவுக்குப்பட வேண்டும் மஷரா அறிவுக்குப்பட வேண்டும் மீசான அறிவுக்குப்பட வேண்டும் இப்படி அறிவுக்கு பட்டால் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த தத்துவத்தை இந்த உலகத்தில் பதிவு செய்தார்கள் இன்றைக்கு அந்த தத்துவம் பல பரிணாமங்களை எடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய ஃபித்னாவாக நம்முடைய சமுதாயத்திலே மாறியிருக்கிறது அதே போன்று கொள்கை ரீதியாக இந்த உம்மத் சந்திக்கிற இன்னும் ஒரு பெரிய ஃபித்னா தான் ஃபித்னா கணியத்திற்குரிய சகோதரர்களே அலுல் ஆட்சி காலத்தில் தோன்றிய ஒரு வழிகட்ட கூட்டம் இவர்கள் ஹவாரிஜ் என்ற சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிலர் கேள்விப்படாமல் இருப்பீர்கள் வெளியேறியவர்கள் என்ற அர்த்தம் முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக வெளியேறுகிறவர்கள் ஹவாரிஜிகள் முஸ்லிம் ஆட்சியாளர் ஒருவர் இருக்கும் போது அந்த முஸ்லிம் ஆட்சியாளர் வெளிப்படையான தெளிவான குஃபரை செய்யாத வரைக்கும் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வெளியேறுவது ஹராமாகும் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வெளியேறக்கூடியவர்களை இஸ்லாமிய வரலாறு ஹவாரிஜ் என்று அழைக்கிறது இந்த ஹவாரிஜ் என்ற கூட்டத்தினர் ஆட்சி காலத்திலே நாங்கள் தான் சரியான குர் ஆனையும் சரியான ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்று வாதிட்டார்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் தான் என்று வாதிட்டார்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப அவர்களுடைய விளக்கத்திற்கேற்ப வியாக்கியானம் செய்தார்கள் அதனால் அவர்கள் அழிலானவர்களை காப்பிருந்தார்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபி சொல்லு அவர்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய நான்காவது ஹலீஃபாவாக காணப்படக்கூடிய அழிலையல்லானவர்களை காப்பிருந்தார்கள் சஹாபாக்களில் அதிகமானவர்களை அல்லது எல்லோரையும் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் குர் ஆனையும் ஹதீசையும் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப விளங்க ஆரம்பித்தார்கள் எனவே தான் அங்கே இந்த கவாரிஜிகளோடு பேசுவதற்காக வேண்டி இப்னு அப்பா சுலியல்லாஹூ அனுகுமா போகிறார்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னால் போய் இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அனுகுமா அவர்கள் சொன்னார்கள் நான் அமீருல் முக்மினிடம் இருந்து வந்திருக்கிறேன் முஸ்லிம்களின் ஹலீஃபாவிடம் இருந்து வந்திருக்கிறேன் நபி அவர்களுடைய மருமகனிடம் இருந்து வந்திருக்கிறேன் சகோதரர்களே இங்கே இருக்கிற உங்களில் யாருமே நீங்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களில் யாருமே நபித்தோழர்கள் கிடையாது ஒரு நபித்தோழர்கள் கூட உங்களோடு இல்லை எனவே நீங்கள் குரானையும் ஹதீஸையும் புரிந்து கொண்ட முறை தவறானது என்பதை பதிவு செய்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொண்ட முறை சரியாக இருந்திருந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை குறிப்பாக இந்த மார்க்கத்தின் பேரில் ஏற்படக்கூடிய இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை நன்றாக நுணுக்கமாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஹவாரிஜிகளிடம் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து மக்களை காபிர்களாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களோடு ஒரு நபித்தோழர்கள் ஒரு நபித்தோழர் கூட கிடையாது உங்களோடு ஒரு நபித்தோழர் கூட இல்லை என்பது நீங்கள் குரானையும் ஹதீஸையும் பிழையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தமாகும் நீங்கள் சரியாக விளங்கியிருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு நபித்தோழர்களில் இருந்திருப்பார்கள் என்ற கருத்தை அங்கே பதிவு செய்த போது அங்கே நடுநிலையோடு சிந்தித்த நிறைய பேர் இப்னு அப்பா சலி அவர்களோடு திரும்பிச் சென்று விட்டார்கள் தௌபா செய்து கொண்டு இந்த கவார்ஜிகள் பெரும் பாவங்களை வைத்து முஸ்லீம்களை காபிர்களாக்குவார்கள் இந்த கொள்கை தொடர்ச்சியாக இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து வந்திருக்கிறது ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த கொள்கை மிக பெரிய அளவிலே காணப்பட்டு முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இந்த ஹவாரிஜ் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது கவாரிஜிகள் அவர்கள் தங்களை நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஹதீஸ்களை எடுத்து வைத்து வெளிப்படையாக விளக்கம் சொல்லுவார்கள் சஹாபாக்களுடைய விளக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அவர்களுடைய உலமாக்களும் அவர்களோடு இருக்கிறவர்களும் சொல்லுகிற விளக்கத்தை மாத்திரமே எடுப்பார்கள் ஏனையவர்கள் எல்லாம் காவிரிகளாக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டினால் தான் முஸ்லிம் உலகத்தில் காணப்படுகிற இன்ற இன்றைய மிகப்பெரிய ஒரு ஃபித்னா ஐஎஸ் ஐஎஸ் என்ற ஃபித்னா சில நேரங்களில் நம்முடைய இளைஞர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் சில இளைஞர்களுக்கு ஏன் ஆச்சரியமாக இருக்கலாம் என்றால் ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக ஒரு ஹிலாபத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி போராடக்கூடியவர்களை இவர்கள் மேடைகளிலே போய் ஹவாரிஜு என்று சொல்கிறார்கள் என்று கோபம் வரலாம் ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இவர்களுடைய போக்கு தெளிவாக ஹவாரிஜிகளுடைய போக்குத்தான் என்பதை இந்த போக்கு எங்கிருந்து ஆரம்பித்ததோ ஈராக்கில் இருந்து முதலிலே எஸ் என்று ஆரம்பித்தது அதற்கு பிறகு சிரியாவுக்கும் போய் ஐஎஸ் ஐஎஸ் என்று மாறியது அங்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கல் யமனில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கிற கிபாரில் உலமா என்று சொல்லக்கூடிய மூத்த அறிஞர்களை கொண்ட அந்த சபையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எகிப்தில் இருக்கிற உலமாக்கள் இதையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லோருமே இந்த ஐ எஸ் ஐ எஸ் என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற சில அரைகுறையாக மார்க்கத்தை படித்தவர்கள் தங்களை ஆளும்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலர் நம்முடைய இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக அவர்களை நியாயப்படுத்துகிற முயற்சியிலே பேஸ்புக் போன்ற வலையதளங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்து வருமாக இருந்தால் அவர்கள் அவ்வாவிடத்திலே இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் எனவே இந்த என்பது இதே போன்ற சிந்தனையில் தோன்றக்கூடிய ஹவாரிஜிகள் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது இது போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர்களே முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற இன்னும் ஒரு மிகப்பெரிய பித்னா என்னவென்று கேட்டால் இன்றைக்கு உலகத்திலே மிக பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள் உலகத்தில் வாழக்கூடிய சனத்தொகையில் மிக பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள் ஏன் என்று தெரியுமா முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாம் ஷியாக்களை முஸ்லிம்கள் என்று இப்போது ஏற்றுக்கொள்வதில்லை ஷியாக்கள் ஒரு தனி மதம் ஷியாக்கள் தனி மதம் என்று சொன்னால் முஸ்லிம்களின் சனத்தொகையில் ஷியாக்களை பொறுத்தவரையில் ஒரு ஏழு எட்டு வீதம் தான் இருக்கிறார்கள் ஏனைய அனைவரும் முஸ்லிம்கள் சுமார் நூற்றி எழுபது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களிலே ஏழு எட்டு வீதம் தான் சியாக்கள் மற்ற எல்லோருமே அகலு சுண்ணாவை சேர்ந்த முஸ்லிம்கள் பொதுப்படையாக உலகத்திலே எழுநூறு அல்லது எண்ணூறு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களிலே மெஜாரிட்டி சமூகம் கிறிஸ்தவ சமூகம் என்று சொல்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் புரட்டஸ்தான் கத்தோலிக்கர்கள் என்று இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எப்படி என்று பிரிந்திருக்கிறார்களோ அதே புரட்டஸ்தான் கத்தோலிக்கர்கள் என்று அப்படி பிரியும் போது அவர்கள் பெரும் பகுதியாக இரண்டாக பிரிகிறார்கள் அந்த நேரத்திலே உண்மையான முஸ்லிம்கள் தான் இந்த உலகத்தில் மெஜோரிட்டி சமுதாயம் உலகத்திலே இன்றைக்கு சுமார் ஐம்பத்தி நான்குக்கும் அதிகமான முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சிந்தி சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோதனை மிகப்பெரிய ஒரு ஃபித்னா என்ன தெரியுமா இந்த முஸ்லிம் உம்மத் இன்று துண்டாடப்படுகிறது இந்த முஸ்லிம் உம்மத் இன்று நசுக்கப்படுகிறது இந்த முஸ்லிம் உம்மத் இன்று ஒடுக்கப்படுகிறது சிரியாவிலே பஷரு என்ற அந்த இரத்த விரியனினால் சேர்ந்த அவனினால் பல லட்சம் முஸ்லிம்கள் குறிப்பிட்ட இரண்டு மூன்று வருடங்களுக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட ரஷ்ய ராணுவத்தினால் அங்கே முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு முஸ்லிம்கள் சிரியாவிலே படுகொலை செய்யப்படுகிறார்கள் பர்மாவிலே முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் காஷ்மீரத்திலே முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர்களே இந்த முஸ்லீம்களுடைய நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு இந்த ஐம்பத்தி நான்கு நாடுகளுக்கும் முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்றால் இன்றைய முஸ்லிம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு இதை பார்க்க வேண்டியிருக்கிறது முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன எல்லா வளங்களும் இருக்கிறது பெட்ரோலியம் இருக்கிறது விவசாயம் இருக்கிறது கடல் வளம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது மூளைசாலிகள் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒன்றுபடாமல் இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாகும் முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற ஆபத்தான ஒரு பித்னாவாக இதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இன்றைக்கு முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற இன்னும் ஒரு பெரிய ஃபித்னா தான் இந்த சோஷியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாய வலைத்தளங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இன்றைக்கு நிறைய பேருடைய நிம்மதியை கெடுக்கிற ஒரு ஃபித்னா நிறைய பேருடைய நேரங்களை வீணாக்குகிற ஒரு பித்னா நிறைய பேருடைய குடும்பங்களில் விரிசலை ஏற்படுத்துகிற ஒரு பித்னா எல்லோருமே இன்றைக்கு இந்த சமுதாய வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு நம்முடைய நேரங்கள் போவது நமக்கு தெரியவில்லை இபாதத்துகள் வீணாக்கப்படுகின்றன குடும்ப வாழ்க்கைகள் சீரழிகின்றன பசாதிகள் இதனால் பரப்பப்படுகின்றன மானங்கள் பங்குபடுத்தப்படுகின்றன சில நேரங்களில் உயிருக்கும் அச்சுறுத்தலாக இது அமைகிறது இது இன்று முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு பித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நமக்கு ஒன்றுக்குமே நேரம் இல்லை குரானோத நேரம் இல்லை புத்தகங்கள் வாசிக்க நேரம் இல்லை இஸ்லாமிய வகுப்புகளில் போய் உட்கார நேரம் இல்லை பயானில் போய் பரவாயில்லை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ்களை ரசூல் சலாஹ் அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் ஏறிய பிறகு இமாம் ஹொத்துபா ஓதி கொண்டிருக்கும் போது உனது பக்கத்தில் இருக்கிற ஒருவன் ஏதாவது ஒன்றை பேச பார்த்து நீ அவன் பேசுவதை பார்த்து அன்சித் நீ மௌனமாக நீ பேசாதே என்று சொன்னால் நீ வீணான கருமத்தை செய்துவிட்டீர் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒருவர் முன்னால கற்கள் கிடந்து அந்த கற்களை எடுத்து விளையாடி கொண்டிருந்தால் கூட அவருடைய கொத்துபாவின் ஜும்மாவின் ஃபாய்தா இல்லாமல் போய்விடும் என்று இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் கொத்துபாவுக்கு போய் உட்கார்ந்தால் அங்கும் ஃபேஸ்புக் அங்கும் வாட்ஸ்அப் நம்முடைய நிலைமை எங்கே கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை இப்போது ஒரு ஆர்டிஃபிஷியலான வாழ்க்கையாக மாறிவிட்டது கணவன் ஒரு பக்கம் போனிலே பிசி மனைவி இன்னும் ஒரு பக்கம் பிஸி பிள்ளைகள் டெப்பிலே பிசி குடும்ப வாழ்க்கை கிடையாது இதனால் ஒரு இருண்ட எதிர்காலம் நம்முடைய சமுதாயத்தில் உருவாகி கொண்டு வருகிறது என்ன நடக்கிறது என்று இந்த சமுதாயத்திற்கு புரியாத ஒரு பயங்கரமான பித்னாவை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த எஃப் என்று அழைக்கக்கூடிய இந்த இணையம் கண்ணியத்திற்குரிய சகோதர்களே ஃபேஸ்புக் என்று சொல்கிறோம் ஆனால் உண்மையில் ஃபேஸ்புக் என்பதை விட ஃபித்னா புக் என்று சொல்வதற்குத்தான் அது தகுதியானது நிறைய நன்மைகள் அதில் இருந்தாலும் அதிகமாக தீமைகளை நடந்து கொண்டிருக்கின்றன ஐடிகளிலே வலம் வரக்கூடியவர்கள் தங்களுடைய சகோதரர்களுடைய குறிப்பாக சகோதர முஸ்லிம்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய மானங்களை எல்லாம் நிலை இந்தா புக்கில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆபாசமான காட்சிகளையும் சினிமா பாடல்களையும் சினிமா படத்திலே வரக்கூடிய காட்சிகளையும் ஷேர் பண்ணக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பொய்யாக வரக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தாமல் உடனடியாக ஷேர் என்று பண்ணுகிற நிறைய இளைஞர்களை நிறைய சிறுவர்களை நிறைய முதியவர்களை நிறைய பெண்களை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம் ஒரு பயம் கூட கிடையாது உங்களிடத்திலே ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இந்த குரான் வசனத்தை தூக்கி ஒரு மூலையிலே இருந்து வருகிற செய்தி புதிய செய்தியா பழைய செய்தியா வருகிற செய்தி உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா நல்ல செய்தியா செய்தியா எதையுமே பார்க்காமல் உடனடியாக ஷேரிங் செய்யக்கூடிய நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பல்வேறு கோணங்களிலே தோன்றிக் கொண்டிருக்கின்றன இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று ஆரம்ப உரையிலே நம்முடைய ராபிதாவின் கௌரவ தலைவர் வைத்திய காலாநிதி டாக்டர் ஐசுத்தீன் ஷராயி அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக சில முக்கியமான குறிப்புகளை பதிவு செய்தார்கள் உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் பொருளாதார விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவன் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் மசூது நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் பேரிச்சம்பளங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன கண்ணியத்திற்குரிய சகோதர்களே பைகளில் கட்டப்பட்டு அல்லது சாக்குகளிலே கட்டப்பட்டு கொண்டு வந்து குவிக்கப்படவில்லை சொறியாக பேரிச்சம்பளம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறார்கள் வீட்டுக்குள் இருந்த அவர்களுடைய பேரப்பிள்ளை ஓடி வருகிறார் அல்லது ஹுசைன் சின்ன பிள்ளை அவருக்கு ஹலால் கிடையாது கிடையாது தக்லீஃப் அதாவது மார்க்க சட்டங்களை பேண வேண்டும் என்ற நிலை அவருக்கு கிடையாது அப்படிப்பட்ட அந்த பிள்ளை ஓடி வந்து குவியலாக இருக்கிற அந்த குவியலிலிருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாய்க்குள் வைக்கும் போது அல்லாஹுடைய தூதர் துடித்து போனார்கள் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து கஹ் கஹ் மகனே துப்புங்கள் துப்புங்கள் என்று ஓடி போய் வாயிலிருந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வீசி சொன்னார்கள் மகனே நமக்கு சதக்கா ஹராம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் இப்படி ஒரு முஸ்லீம் ஹராமுக்கு பயப்பட வேண்டும் அபூபக்கர் பக்ர சித்தி ரஜியல்ல யாராவது ஹதியாக்கள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது பொதுவாக உள்ள வளமை அவர்களுடைய வேலைக்காரன் ஒரு அன்பளிப்பாக ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறான் அவர்களுக்கு பிடித்தமானது ருசித்து சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் கேட்கிறான் அபுபக்கரே இது எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான் அதற்கு அபுபக்கர் சொன்னார்கள் நீ கொடுத்தாய் நான் சாப்பிட்டேன் என்று சொன்னார்கள் அபுபக்கரே ஜாகிலிய காலத்தில் இருக்கும் போது ஒருவன் என்னிடத்திலே ஜோசியம் அதாவது சோதிடம் கேட்டு வந்தான் உண்மையிலே எனக்கு ஜோசியமோ சோதிடமோ தெரியாது ஆனால் அவனை நான் ஏமாற்றி பொய்யாக ஜோசியம் சொன்னேன் அதற்கு அந்த நேர் அந்த காலத்திலே ஜோசியம் ஒரு தொழில் அதற்கு பணம் கொடுப்பார்கள் ஆனால் அப்போது அவன் பணம் தராமல் போய்விட்டான் இப்போது அவனை நான் சந்தித்த நேரத்தில் அதற்குரிய பணத்தை அவன் கொடுத்தான் அந்த பணத்தில் இருந்து வாங்கிய பொருள்தான் இது என்று சொன்னபோது அபு பக் அலி சாப்பிட்டதை கையை வாய்க்குள் விட்டு வாந்தி எடுக்கிறார்கள் வேறு ரிவாயத்திலே வருகிறது வாந்தி எடுத்துவிட்டு அவர்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் யா அல்லா என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன் என்னை அறியாமல் என்னுடைய எலும்பிலும் சதையிலும் கலந்து விட்டதற்காக உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் இப்படி இருக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் இன்றைக்கு குளோபலைசேஷன் என்ற மிகப்பெரிய ஒரு பித்னாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் நுகர்வு கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிற ஒரு பித்னாவை சந்திக்கிறான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முடல்களிலே எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன முழுவதுமே இன்றைக்கு புதிய முடல்களிலே வந்து கொண்டிருக்கிறது போன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடல் மாறிக்கொண்டிருக்கிறது கம்ப்யூட்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடல் மாறுகிறது ஏர் கண்டிஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடல் மாறுகிறது கார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடல் மாறுகிறது இப்படி முடல்கள் மாற மாற மனிதனிடத்திலே நுகர்வு மோகம் அதிகரிக்கிறது இதனால் போய் அந்த பொருளாதார வேட்கையிலே இருக்கிற அதனை நுகர வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிற மனிதன் ஹலால்

வட்டியை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் வீட்டிலே இருக்கிற சோஃபா வீட்டிலே பூட்டப்பட்டிருக்கிற கண்டிஷன் இருக்கிற இருக்கிற ஒவ்வொன்றுமே நண்பர்களிடத்திலே இது இது அப்படி வாங்கியது வாங்கியது எப்படி என்று சொல்கிறான் கடைசியிலே பார்த்தால் வட்டியின் அடிப்படையில் வாங்கியவையாக அவை இருக்கிறது அதை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான் இப்படி இந்த முஸ்லிம் உம்மத் நிறைய பித்னாக்களை என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் இந்த இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இப்படி ஃபித்னாக்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றன சுருக்கமாக பார்த்தால் நிறைய ஃபித்னாக்கள் இந்த உம்மத்திலே வந்திருக்கிறது சொல்லுகிறார்கள் எப்படி வரும் என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு வருகிறா சிம்பிள் ஆகிறோம் நேற்று இருந்தா நம்முடைய சுருக்கி பார்த்தோம் இப்படியெல்லாம் நடக்கிறதா போது ஹார்ட் நின்றுவிடும் போன்றிருந்தது ஆனால் இன்றைக்கு வந்த பித்னாவை பார்க்கும்போது நேற்று நடந்தது சிம்பிளாகுது ரசல்லா அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அப்படி ஃபித்னாக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த ஃபித்னாக்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவராகவும் இருக்கலாம் நீங்கள் பெரிய ஒரு மருத்துவத்தில் கைதெறிந்தவராக இருக்கலாம் நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம் நீங்கள் பெரும் அரசியல் தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டு தலைவராக கூட நீங்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு வேலையாக இருக்கலாம் சாதாரணமான மனிதனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நமக்கென்று ஒரு அஜல் எழுதப்பட்டிருக்கிறது சகோதரர்களே நம்ம எவ்வளவுதான் தர்க்கம் செய்தாலும் எவ்வளவுதான் விதண்டாவாதங்கள் செய்தாலும் குதர்க்கம் செய்தாலும் நமக்கென்று எழுதப்பட்ட தவணையில் மௌத்து வரும் நம்முடைய ஆயுள் இந்த உலகத்தில் நீண்டதும் கிடையாது இந்த உலகத்திலே நம்முடைய என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களுடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள் மேக்சிமம் எழுபது வருஷம் இருக்க போறோம் ஆனால் அதுக்குள்ள எப்போது மௌத்தாகுவோம் என்பது தெரியாது ரசி அவர்கள் சொன்னார்கள் ஆ என்ற ஒன்றை திடீர் மரணங்கள் இன்றைக்கு திடீர் மரணங்களையும் நிறைய சந்திக்கிறோம் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் நாம் கபுருடைய வாழ்க்கை உண்மை என்று ஈமான் கொண்டதனால் தான் இந்த மாநாட்டில் இந்த இடத்திலே கலந்திருக்கிறோம் உலகம் அளிக்கப்பட்டு எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் என்பதை ஈமான் கொண்டதனால் தான் இங்கே நாம் எல்லோரும் இஸ்லாமிய எழுச்சி மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் கபுருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது அல்லாஹூ ஆலம் உலகத்தில் அறுபது எழுபது வருடங்கள் தான் வாழப்போகிறோம் ஆனால் கபூருக்குள் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் தான் தெரியும் கியாமா என்று அழைக்கப்படுகிற அந்த மஷ்ஷரிலே சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த நேரத்திலே நம்முடைய உடம்பில் ஆடை இருக்காது காலிலே செருப்பு இருக்காது ஒரு பயங்கரமான நிலை அந்த நிலையில் நாம் எல்லோரும் விசாரணையை எதிர்நோக்கியவர்களாக ஐம்பதாயிரம் வருடங்கள் நிற்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஐம்பதாயிரம் வருடங்கள் தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் உடம்புல ஆடை இருக்காது காலில் செருப்பு இருக்காது அதுக்கு பிறகு ரப்புல் ஆலமி நம்மோடு நேரடியாக பேசப் போகிறான் அல்லாஹ் இந்த அல்லாஹவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோமோ இந்த அல்லாஹாவை பார்க்காமல் அவனுக்காக வேண்டி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறோமோ அந்த அல்லாஹ் நம்மோடு மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் நேரடியாக பேசப் போகிறான் இவைகளை எல்லாம் நாம் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை வேண்டும் வேண்டுமென்றால் சூரியன் தலைக்கு ஒருமையிலுக்கப்பால் கொண்டு வரப்படும் போது அரசின் கீழ் நிழலை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது இலகுவாக பதில் சொல்ல வேண்டுமென்றால் பயங்கரமான நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சோர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஃபித்தினாக்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சிம்பிளாக இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள் சொல்லப்பட்டாச்சு சில நேரம் முந்தி தெரியாது என்று கூட சொல்லியிருக்கலாம் இப்போ எத்தி வைக்கப்பட்டு விட்டது யாருமே தப்ப முடியாது நம்முடைய கைகள் சாட்சி சொல்லும் கால்கள் சாட்சி சொல்லும் இந்த ஒலிபெருக்கிகள் சாட்சி சொல்லும் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற கதிரைகள் சாட்சி சொல்லும் எனவே பித்னாவில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிகள் என்ன இந்த பித்னாவுடைய காலத்தில் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ரசூல் சல்லாஹ் அவர்கள் அந்த பள்ளி எல்லோரையும் அழைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸை சொன்னேனே அப்துல்லாஹிபின் அம்ருபுல்லாஸ் ரதையல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பள்ளிக்குள் எல்லோரையும் அழைத்துவிட்டு பிற்பட்ட காலத்தில் ஃபித்னாக்கள் தோன்றும் என்று சொன்னார்களே அந்த ஹதீஸின் தொடரிலே ரசூல் சலல்லாஹ் வலைவாசல் அவர்கள் அப்படியே சொல்லிட்டு வந்து சொல்கிறார்கள் ஃபமன் யாரொருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு யாரொருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஒருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த இந்த ஆசை உள்ளவர்களுக்கு மட்டும் இங்கே இருப்பவர்களில் யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய காதுகளை கூர்மையாக தீட்டிக் கொள்வார்கள் அந்த ஆசை இல்லைன்னா ஒன்று செய்ய முடியாது சொல்கிறார்கள் யார் ஒருவர் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் மௌத்தாகிற நேரத்தில் எப்படி மௌத்தானோ என்றால் மறுமை நாளையும் அவர் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் அவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் அவர் மௌத்தாகட்டும் என்று நபி சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்கள் எல்லா நல்லடியார்களே எந்த நேரமும் மூத்து வரலாம் எனவே எந்த நேரமும் அல்லாஹ் மறுமை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும் எந்த வடிவத்திலும் மூத்து வரலாம் இன்னல் ஃப இன்னஹு நபியை நீங்கள் சொல்லுங்கள் எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும் ஐநமா தூனுரிக்கும் உல் மௌத் நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும் வலவு உ குத்தும் ஃபீ புரூஜும் முஷையதா நீங்கள் பலமான கோட்டைகளுக்குள் மறைந்து கொண்டாலும் மௌத் வரும் எனவே எந்த டைமிலும் எந்த நிலையிலும் மௌத் வரலாம் ஆனால் நம்முடைய ஆசை நான் மௌத்தான பிறகு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால் எந்த நேரத்திலும் நாம் மறுமை பற்றிய நம்பிக்கையையும் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையையும் நம்மிடத்தில் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கண்ணியத்திற்குரிய சகோதர்களே எல்லோருமே நம்ம ஃபீல் பண்ணுகிறோம் இது ஒரு ஃபித்னாவுடைய காலம் என்று நிறைய ஃபித்னாக்கள் வெளிப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த காலத்தில் ஃபித்னா வெளிப்பட்டிருக்கிறது ஃபித்னா வழிபட்டிருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டு இருப்பதனால் ஃபாய்தா இல்லை நாம் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இப்போ இரவைக்கெல்லாம் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் போனால் இன்ட்ரெஸ்டாக வரும் சாட்டிங் அதில் வந்து கொமெண்ட்ஸ் போடுவாங்க அவங்களுக்கு ஒரு கொமெண்ட்ஸ் வரும் மறுப்பு வரும் இப்படியே இருந்தால் ஒரு மணி பன்னெண்டு மணி அதுக்கு பிறகு பார்த்தால் பன்னெண்டு ஒரு மணி கயாமுலையில் தொழக்கூடிய நேரம் ஆனால் இவர் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார் கடைசியில் பார்த்தால் கையாமுல்லையில் இல்லை வித்திரு கிடையாது சுபகு தொழுகையும் ஜமாத்தோடு இல்லாமல் தூக்கம் நாளில்லாக வளாலே ரசூல் சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாதிரு பில் அஹ்மாலி ஃபித்தனன் ஹகித இல்லைலில் முஸ்லிம் அந்த இருட்டான இரவு அப்படி இரவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி இருட்டாகுமோ அப்படி ஃபித்னாக்கள் வந்து சேர்வதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்வதிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி ஃபித்னாக்கள் வர ஆரம்பித்தால் கணியத்திற்குரிய சோகர்களை நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமே வரக்கூடிய ஹதீஸ் கவனமாக கேளுங்க நான் மௌத்தாக வேண்டும் என்ற உணர்வோடு கேளுங்கள் சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஹதீஸை கேளுங்கள் இது சஹிஹான ஹதீஸ் பித்னாவுடைய காலத்துல நிறைய அமல்களை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நிறைய வந்துவிட்டால் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் போது மூமினாக எழுந்திருப்பான் மாலையை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான் அவு யும் சி மும் மீனன் வயூஸ் பிஹு அல்லது மாலையிலே மூமினாக இருப்பான் காலை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான் எபி உ தீன ஹூ பி துன்யா உலகத்தில் ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை விற்பதற்கு தயாராக இருப்பான் அல்லாஹ் வேண்டும் அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய காலம் இது எனவே ஈமானை பலப்படுத்துவோம் நல்லமல்களை அதிகப்படுத்துவோம் அதே நேரத்திலே அவர்கள் அலிவசம் வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாத எல்லா ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள் என்றார்கள் வெளிப்பட்டிருக்கின்ற வெளிப்படாத அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் எனவே நம்முடைய தொழுகைகளிலே சுஜூதுகளிலே அத்தஹியாத்திலே தஹஜ்ஜத்திலே அல்லாஹும இன்னி அஹ்பிக மினல் பித்தன் மா வஹ மின்ஹா வமா பத்தன் என்று அதிகமாக அல்லாஹ் விடத்திலே ஃபித்தினாக்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் அதே போன்று ரசூல்சுல்லாஹ் இஸ்லாமவர்கள் ஃபித்தினாக்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கிறார் மன்னஜா துயா ரசூ அல்லாஹ் அல்லாஹ் உடைய தூதரே ஃபித்னாக்கள் இப்படி வரும் இப்படி வரும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே அப்படி வந்தால் அந்த ஃபித்னாக்களில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழி என்ன என்று கேட்கிறார் அதற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஃபித்னாக்களில் இருந்து பாதுகாப்பு பெற விரும்பக்கூடிய கண்ணியத்திற்குரியவர்களே ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அம் சிக் அலை கலிசானக் ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள் ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள் ஒபுக்கி அலா ஹத்தை அத்திக்கு உன்னுடைய தவறுக்காக நீ அழு இப்ப இன்றைக்கு நம்முடைய ஸ்டைல் என்ன அடுத்தவனுடைய தவறுக்காக அழுவதுதான் நமக்கு ரொம்ப கவலை மத்தவன் அப்படி போறான் இப்படி போறான் அது செய்கிறான் இது செய்கிறான் நமக்கு தூக்கம் கட்டுரும் அடுத்தவர்களை பற்றிய கவலையினாலேயே நாம் வருத்தக்காரர்களாக இருக்கிறோம் நோயாளிகளாக மாறியிருக்கிறோம் ஆனால் நம்ம பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் தான் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் என்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீதிபதியாகவும் தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் இருக்கிறான் என்று தான் செய்யக்கூடியவைகளை நியாயப்படுத்துவது அடுத்தவனுக்கு உடனடியாக தீர்ப்பு கொடுப்பது இப்படி இருக்காதே ரசல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னை நீ செய் உன்னை நீ கேள்விகள் நான் படைக்கப்பட்டேன் நல்லா நிறைய நியமத்துகளை எனக்கு தந்தான் நான் அல்லாஹுக்கு என்ன சுக்குர் செய்கிறேன் நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறேனா நான் ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிறேனா என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஹலால் ஹராம் பேணுகிறேனா என்னுடைய நாவை நான் பேணி நடக்கிறேனா உன்னிடத்திலே நீ கேள்விகள் உன்னுடைய அண்டை விட்டானே உன்னுடைய நண்பனே உன்னோடு வேலை செய்யக்கூடியவனை கணக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு அவன் வட்டிக் கடையில் நிற்கிறான் அவன் ஃபினான்சிலே கார் எடுத்திருக்கிறான் அவன் லீசிங்கிலே வாகனம் எடுத்திருக்கிறான் என்று அவனை கணக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு நீ சாப்பிடுகிற சாப்பாடு உனக்கு ஹலானா என்று பார் நீ ஓடுகிற வாகனம் ஹலானா என்று பார் உன்னுடைய மனைவியின் கழுத்திலே கிடக்கிற நகை நீ ஹலாலான முறையில் தேடியதா என்று பார் அப்போது உனக்கு அழுகை வரும் உன்னுடைய தவறுக்காக அழு மற்றவனுடைய தவறுக்காக அழுவது காலத்தில் உள்ள ஒரு அடையாளம் அதை விட்டுவிட்டு நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னை சுயபரிசோதனை செய் சுய பரிசோதனை நான் மௌத்தானால் இந்த நான் நான் மௌத்தானால் இந்த இந்த சீதனத்தோடு தொழுகை இல்லாத நிலையில் நான் மௌத்தானால் இந்த குடியோடு இந்த போதை வஸ்துக்களோடு நான் மௌத்தானால் இந்த ஜினாவோடு நான் மௌத்தானால் இவர்களுக்கு அநீதி இழைத்த நிலையில் நான் மௌத்தானால் என்று பார் உனக்கு அழுகை வரும் அடுத்தது சொல்கிறார்கள் வீடு உனக்கு விசாலமாகட்டும் விசாலமாகட்டும்னாவுடைய காலத்தில் நிறைய மக்களோட சேராத சேர்ந்த உன்னுடைய உள்ளத்தை சாகடித்து விடுவார்கள் இன்றைக்கு நடக்குது சகோர்களே ஒரு பயானை கேட்டுட்டு பக்குவமாக போயிட்டு இருப்போம் ஒரு ஹொத்துபாவை கேட்டுட்டு இதுக்கு பிறகு வேண்டாம் அடுத்த வேண்ட மானத்தில் விளையாட வேண்டாம் அவதூறு வேண்டாம் சும்மா காதில் கேட்குற செய்திகளை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் இதுக்கு பிறகு நமக்கு இது வேண்டாம் என்று நினைச்சிட்டு போனால் நாலு பேர் வந்து பிடிப்பான் அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த ஐடியாவை அப்படியே மாற்றி உங்களையும் திரும்ப பேச வைத்து விடுவான் இது நடக்கிறது அனுபவிக்கிறோம் எனவே முடியுமானவரை மக்கள் கூடுகிற இடங்களை தவிர்க்க வேண்டும் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்

எந்த உள்ளம் அந்த ஹித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும் ஐயோ கல்வின் அன்கராகா இது ஃபித்னா தான் இது நமக்கு வேண்டாம் என்று எந்த உள்ளம் அதை ஒதுக்குகிறதோ நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் பயபா அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி போடப்படும் ஹத்தா தசீர அலா கல் கடைசியில் அந்த உள்ளங்கள் ரெண்டு விதமான உள்ளமாக மாறும் ஒன்று வெள்ளை விளையர் என்ற உள்ளம் இன்னமொன்று கண்ணம் கரையிற என்ற உள்ளம்னாக்களை உள்வாங்கி உள்வாங்கி இப்போ ஒருவரை பற்றி அவதூறு பரவப்படுது அவதூறு பரவாயில் ஹராம் நேரடியாக ஒருவர் விபச்சாரம் செய்வதை ஒருவர் தனியை பார்த்தால் கூட வெளியே சொல்லக்கூடாது கணியத்திற்குரிய சகோர்களே இஸ்லாமிய சட்டம் என்னென்னால் நான் ஒருவர் விபச்சாரம் என்ற ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தாலும் நான் வெளியே அதை வெளியே சொன்னால் அவதூறு நாங்க ரெண்டு பேர் போய் நேரடியாக பார்க்கிறோம் வெளியே வந்து சொன்னால் அது அவது மூன்று பேர் போகும்போது பார்க்கிறோம் வெளியே வந்து சொன்னால் அவது இந்த மூன்று பேருக்கும் கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய நீதித்துறை சொல்கிறது நாலு பேர் பார்த்தா தான் வெளியே விடலாம் கண்ணால் பார்த்ததே சொல்லக்கூடாது என்று சொல்லும்போது நமக்கு எந்த விதமான பேசிக் இன்ஃபர்மேஷனும் இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் எஸ்எம்எஸ் வந்துச்சு ட்விட்டரில் வந்துச்சு ஸ்கூலில் கதைச்சாங்க கடையில் கதைச்சாங்க சொல்லி சொல்லி எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு பேர் மீது அவதூறாக பரப்பி கொண்டிருக்கிறோம் இந்த ஃபித்னா ஆண்டு தெரிஞ்சுக்கும் நம்முடைய உள்ளம் அதை எடுக்க எடுக்க உள்ளம் செத்து போகும் இன்றைக்கு அதான் நடந்திருக்கு எந்த உள்ளம் இப்படி கருப்பு புள்ளிகளை உள்வாங்கிக் கொண்டு கருப்பாக மாறுகிறதோ அந்த கிண்ணம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட அந்த உள்ளம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட ஒரு கிண்ணம் போன்று மாறிவிடும் லாத்தா அரிஃபுமா அரூஃபன் ஒலா துங்கிவிடு முன் அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது இன்றைக்கி நிறைய பேர் நில்தான் ஹ அவங்க இந்த பயான் சும்மா கத்திட்டு போவான் மூலவே இப்படியான ஒரு எண்ணம் இப்படியான ஒரு விமர்சனம் ஓதப்பட்டது குர்ஆன் சொல்லப்பட்டது ஹதீஸ் எச்சரிக்கப்பட்டது நரகம் ஆர்வமூட்டப்பட்டது சொர்க்கம் நாம் எதிர்நோக்குவது மரணம் கபுருக்குள் இருப்பது கேள்வி கணக்கு என்ற பயம் எல்லாம் இல்லாமல் போய் இன்றைக்கு அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அவன் அப்படித்தான் கத்துவான் இந்த மௌலிமார் எங்களுக்கு தெரியாதா எங்கட பிரச்சனை தானே தெரியும் என்று மனோநிலைக்கு இன்றைக்கு மாறி பயான்கள் கேட்பதை வெறுப்பதும் பயான்களை விட்டு தூரமாகுவதும் குர்ஆன் ஓதுவது கஷ்டமாக மாறியிருப்பதும் குருவான் ஓதும் போது அழுகை வராமல் இருப்பதும் தன்னுடைய மௌத்தை நினைத்து முடியாமல் என்று நாம் எல்லோரும் தவித்துக் கொண்டிருப்பதும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் நரகத்தின் கொடுமைகளை பற்றி பேசுகிறபோது ஒரு துளி கண்ணீர் விட முடியாமல் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் இந்த பித்னாக்களின் மூலம் நம்முடைய உள்ளங்களில் இடப்படுகிற கருப்பு புள்ளிகளை நாம் உள்வாங்கிக் கொண்டிருப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இருந்த அந்த கருப்பு புள்ளிகளை அகற்ற வேண்டும் இதுக்கு முதல் சொல்யூஷன் நிறைய தோபா செய்வோம் நடந்தது நடந்து முடிந்தது முடிந்து விட்டது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம் அல்லாஹ் நேற்று மௌத்தாக்காமல் இன்று மகரிபுக்கு நம்மை மௌத்தாக்காமல் இதுவரை மௌத்தாக்காமல் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் என்ஜாய் பண்ணு இந்த உலகத்தை அனுபவி இந்த உலகத்தில் நீ ஒரு பெரிய ஆளாக மாறு என்பதற்காக அல்ல தௌபா செய்வதற்கு சான்ஸ் தந்திருக்கிறான் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் போற நேரம் மௌத்தாகலாம் ராவைக்கு படுத்தால் எழும்ப முடியாமல் போகலாம் எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சான்ஸை பயன்படுத்தி தௌபா செய்வோம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் அழுவோம் நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குவான் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர்களே அல்லாஹின் நல்லடியார்களே முஸ்லிம் உம்மத் நிறைய பித்னாக்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது அல்லாஹுடைய கதிர் இந்த காலத்திலே ஃபித்னாக்களுக்குள் அகப்பட்டு நம்மை நாம் அழித்து கொள்ளாமல் நாம் இந்த ஃபித்னாக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும் எல்லாம் வல்ல வல்லாஹுத்தாலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹுத் அவானா அன் அலமதுல்லமீன் வசலாம் வைக்கம் வரமத்தி வரகூட